வணக்கம். சுகன்ஸ் குக்கிங் ஹோம்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் தேவையான பொருட்கள் என்னென்னு கொடுக்குறேன், அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ பூண்டையும் வத்தலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா கறியும். வந்து பீட்ரூட் நான் வந்து துருவி வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகையில் சேர்ந்து வெந்துடும். இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் வேணும்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சோளம் தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. இது தேங்காய் துருவல் தாங்க, நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இது வெந்துருச்சு, தக்காளியெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பீட்ரூட்டும் வெந்திருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஆறிடுச்சு, இப்போ வந்து நம்ம அரைச்சி தாளிச்சு வச்சுக்கலாம்.